வாழ்க வளமுடன். வெல்கம் டு டிஎன்பிசி ஸ்டார்ஸ் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கோஆப்ரேட்டிவ் பேங்க் எக்ஸாமுக்கான இந்த சிலபஸ் தான். இந்த சிலபஸ் படி எந்தெந்த புக்கில் படிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதில் சிலபஸ் வைஸாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டாபிக் என்ன கொடுத்துருக்காங்க? தமிழ் மொழியின் வரலாறு. தமிழ் மொழியின் வரலாறு பார்த்தீங்கன்னா, திராவிட மொழிகள், தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், இந்த இது தான் கொடுத்துருக்காங்க. தொல்காப்பியம் மிக பழமையான இலக்கண நூல். கிமு 2000 முற்பட்டது தமிழ் மொழி செம்மொழி. இது வந்து கட்டுரை. ஓகேங்களா? இது ஃபுல்லாகவே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நியூ புக், டென்த்து நியூ புக்லேயும் இருக்குது, டென்த்து ஓல்டு புக்லேயும் இருக்குது. ஓகேங்களா? உங்களுக்கு எந்த புக்கில் வேணுமோ அதில் எடுத்து நீங்கள் நீட்டாக படிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் 9th, 10th, 11th, 12th எல்லாத்துலேயுமே இந்த தமிழ் மொழியின் சிறப்புகள் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்குதுன்னு பார்த்து நீங்கள் படிங்க. என்னைக்கிட்டால் நீங்கள் நியூ புக்கில் படிக்கிறது இன்னும் பெஸ்ட்டுங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஏற்கனவே இப்போ நம்ம கொடுத்துருக்கோம் பிடிஎஃப், அந்த இது கவர்மெண்ட்டோட நம்மளுடைய தமிழ்நாடு அரசோட அந்த பிடிஎஃப் கொடுத்துருக்கோம். அதுலேயும் இது இதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதில் பார்த்தீங்கன்னா 10 பாட்டும் 8 தொகையும் இந்த நூல்கள், இது ரெண்டும் அதில் இருக்கும். ஓகேங்களா? ஆனால் நம்ம போட்டதில் பார்த்தீங்கன்னா தமிழ் இலக்கிய வரலாறுன்னு ஒரு வீடியோ பண்ணியிருப்போம். அதில் முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம், சங்கம் அறிவிய காலம், இது எல்லாமே ரொம்ப டீட்டெயிலாக நல்லாவே இருக்கும். ஓகேங்களா? அது நம்மளுக்கு வந்து நான் ஏற்கனவே உங்களுக்கு அதில் பிடிஎஃபும் இருக்கும். அதில் வீடியோக்கு கீழே லிங்க்கில் உங்களுக்கு பிடிஎஃப் லிங்க்கு கொடுத்துருப்பேன் நான். அதை போய் பார்த்தீங்கன்னா தெரியும். சங்கம் அறிவிய காலம் அதுலேயே வரும். களப்பிரர் காலம், நீதி நூல்கள், 15 கீழ்க்கணக்கு நூல்கள் இந்த வீடியோலேயே வரும் உங்களுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா புராணங்கள். இந்த புராணங்கள் பார்த்தீங்கன்னா 12th எத்திக்ஸ் இருக்கு இல்லைங்களா, 12th எத்திக்ஸில் புராணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் தனியாக இருக்கும், அதை படிங்க. இதிகாசங்கள் பார்த்தீங்கன்னா கம்பராமாயணம், மகாபாரதம், அதுவும் வந்து நம்ம தனியாக படிக்கிறதுனால படிக்கலாம், இல்லை எத்திக்ஸ்லேயும் இருக்குது. ஆனால் நீங்கள் பெஸ்ட்டு வந்து தமிழ் புக்கில் படிக்கிறது தான் பெஸ்ட்டு. இதிகாசங்கள் பொறுத்த வரைக்கும் தமிழ் புக்கில் படிக்கிறது பெஸ்ட்டு. ஸோ அது வந்து நீங்கள் டென்த்து நியூ, டென்த்து ஓல்டு ரெண்டுலேயுமே இருக்குது. ஸோ அதில் என்ன பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட்டான வரிகள் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அவங்க அதில் இருக்கிற கேரக்டர்ஸ் கண்டிப்பாக முக்கியம். அதில் என்னென்ன கேரக்டர்ஸ் வராங்க அப்படிங்கிறது முக்கியம். அதில் வரிகள் எப்படி கேட்பாங்க, யார் யாரை பற்றி ஒரு வரிகள், இப்போ அனுமன் அந்த சுந்தரன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா யார் யாரை பற்றி சொல்கிறாங்க, இதில் யார் குறிப்பிடப்படுறாங்க அப்படிங்கிறது தான் அங்கே வரும். பாடல் வரிகள் தான் கண்டிப்பாக கொடுத்து கேட்குறாங்க. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஐம்பெருங்காப்பியங்கள், ஐஞ்சிருங்காப்பியங்கள், இந்த இதிகாசங்களும் நம்ம போட்டாச்சு வீடியோவில், அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. சில இதில் வரும், எத்திக்ஸில் போட்டிருப்போம் பாருங்கள். ஐம்பெருங்காப்பியங்கள், ஐஞ்சிருங்காப்பியங்கள், இது ரெண்டுமே நம்ம டீட்டெயிலாகவே போட்டிருக்கிறோம், வீடியோவில் போட்டிருக்கிறோம், டைட்டிலோடு பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்து தொல்காப்பியம், அகத்தியம், நன்னூல், இதுவும் போட்டாச்சு. டாபிக் வைஸாகவே நம்ம வீடியோ பண்ணியிருக்கோம், அது பாருங்கள் தெரியும். நன்னூல் தொல்காப்பியத்தோட அந்த இதுலேயே வரும். அடுத்து திருவள்ளுவரை பற்றி நிறைய, அதில் திருவள்ளுவர் பற்றி தனியாக இருந்ததுன்னா மதச்சார்பற்ற இலக்கியம், திருக்குறள் ஒரு மதச்சார்பற்ற இலக்கண நூல் அப்படிங்கிற டாப்பிக்கில் நம்ம வீடியோ பண்ணியிருக்கிறோம், அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அடுத்து இளங்கோவடிகள், இளங்கோவடிகள் சிலப்பதிகாரம் தான். ஸோ அது வந்து நம்மளுக்கு தனியாகவே நான் சிலப்பதிகாரம் வீடியோ பண்ணியிருக்கேன், அதனால் அது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, டீட்டெயிலாக வரும். ஔவையார் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு இந்த பிடிஎஃப் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, இதில் வந்து ஔவையார் வருவாங்க. ஏன்னா அந்த நூல்கள் நூலாசிரியர் குறிப்பு அப்படின்னா புறநானூரில் ஔவையார் வருவாங்க, கபிலர் வருவாங்க, நக்கீரர், இதில் 10 பாட்டு அதில் வந்து காக்கே பண்ணியார் வருவாங்க, காலமேக புலவர் அதில் வருவாங்க, வேதநாயகம் பிள்ளை, இப்போ நான் உங்களுக்கு வீடியோ இது பிடிஎஃப் கொடுத்துட்றேன். இரட்டை புலவர்கள் நான் அப்புறம் பின்னாடி உங்களுக்கு காட்டுறேன், அது என்னால் எடுக்க முடியல. அப்புறம் பாரதியார், பாரதிதாசன் ஆஸ் யூஸ்வல், அடுத்து கண்ணதாசன் இவங்களை கொடுத்துறேன். இது மட்டும் நான் உங்களுக்கு வைரமுத்துவ பற்றி நம்மளுக்கு நியூ புக்கில் தெளிவாக இருக்குது, ஆனால் இப்போ நான் எடுக்கல, அதை நான் உங்களுக்கு பின்னாடி ஒரு வீடியோவாகவே உங்களுக்கு பண்ணிடுறேன். ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா உவேசா, இவர் இது வந்து நியூ புக்கில் இருக்குது, நீ தமிழ் புக்கு தான் இதெல்லாமே, பேஜ் நம்பர் இந்த தான். அதே மாதிரி வரதராசன் பற்றி ஒரு கட்டுரை இருக்குது, இது வந்து 12th ஓல்டு புக்கு, 157 பேஜ் நம்பரில் இருக்குது. ஓகே, இது வந்து ராஜாஜி அண்ணாதுரை, இவங்கள வந்து இதில் வந்து 11th பொலிட்டிக்கல் சயின்ஸ். ஓகேங்களா? 11th பொலிட்டிக்கல் சயின்ஸில் தான் இவ்வளோ தான் இருக்குது. ஸோ இந்தளவுக்கு நம்ம இவங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாவே போதும். ஓகேங்களா? இது நம்ம ஏற்கனவே வீடியோ பண்ணியிருக்கோம். என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக அரசியலின் பரிணாம வளர்ச்சி. ஓகேங்களா? தமிழ்நாட்டினுடைய அரசியல் பரிணாம வளர்ச்சி அப்படிங்கிற வீடியோவில் இவங்களுடைய டாபிக் இன்க்ளூட் ஆகும், நம்ம பண்ணியிருக்கோம் ஏற்கனவே. இது உங்களுக்கு பத்தலை அப்படின்னீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் தான், நெட்டில் தான் எடுத்து படிக்கணும், வேறு வழி இல்லை. அதே மாதிரி அண்ணாவும் அப்படிதான், அவரோட கட்சி ஆரம்பித்தது, அதுக்கப்புறம் அவருடைய இதெல்லாமே, அவருடைய சீர்திருத்தங்கள் என்னென்ன கொண்டு வந்தார் இதெல்லாம் தான் கொடுத்துருப்பாங்க.
ஓகே, ஓரளவுக்கு ராஜாஜி அண்ணா இதெல்லாம் நல்லாவே கொடுத்துருக்காங்க. திராவிட கட்சிகளின் ஆட்சியிலையும் அண்ணா வருவார் இதுலேயும், ஓகேங்களா? இதெல்லாமே அண்ணா செய்த சீர்திருத்தங்கள் தான். அதில் நம்ம அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதில் வருவாங்க, அதில் போட்டிருப்பேன் கண்டிப்பாக, ஓகேங்களா? அப்படி இல்லைனாலும் கரெக்டாக பார்த்துக்கங்க. 180 11th பொலிட்டிக்கல் சயின்ஸில் பேஜ் நம்பர் 180, ஓகே, 180லேருந்து ஏன்னா தனியாக இங்கேயும் கொடுத்துருக்காங்க ராஜாஜி பற்றி. ஸோ இதுலேருந்து இது வரைக்கும் நம்ம படிக்கிறது பெஸ்ட்டு, ஓகேங்களா? 180லேருந்து 84 வரைக்கும் நீங்கள் படிச்சுக்கோங்க. கலைஞருடைய சீர்திருத்தங்களும் கொடுத்துருக்காங்க இதில். ஓகே, 185 வரைக்கும் படிச்சுக்கோங்க. இது நான் உங்களுக்கு பிடிஎஃப் இப்போ கொடுக்குறேன். அதே மாதிரி தற்கால இலக்கியம், சிறுகதை நாடகம், இது எல்லாமே சிறுகதை மற்றும் நாடகம். சிறுகதை அகிலன் மட்டும், அகிலன் இருந்துச்சு, நான் பார்த்தேன் சித்ரப்பாவே அகிலனுடைய இது, பட் எனக்கு இப்போ கிடைக்கல உங்களுக்கு. ஸோ இதுவும் நான் உங்களுக்கு அடுத்து தரேன். தற்கால நாடகங்கள், நாடகங்கள், திரைப்பட நாடகங்கள் பற்றிய குறிப்புகள். ஸோ இதெல்லாமே இப்போ நான் உங்களுக்கு பிடிஎஃபை தந்துடுறேன், ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இதில் அண்ணாவின் கடிதம் நம்மளுக்கு தமிழ் ஓல்டு புக்கில் கொடுத்துருக்காங்க. நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க் தரேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் திரைப்படக்கலை உருவான கதை, இதுவும் நம்மளுக்கு இருக்குது ஓல்டு புக்கில் தான். இதுவும் நான் இது வந்து ஒரே பிடிஎஃபாக எடுத்திருக்கேன், நான் அதை உங்களுக்கு கொடுத்துட்றேன். அடுத்தது எம்ஜிஆர் பற்றி அவருடைய இது, ஓகேங்களா? இது கொஞ்சம் நீங்கள் படிச்சுக்கோங்க, ஏன்னா நம்மளுக்கு தமிழ் வந்து முக்கியமான சாப்டராக இருக்கிறதுனால தமிழ் விடுத்துவது இந்த லைன், ஒவ்வொரு லைனும் நம்மளுக்கு முக்கியம். இதை அடிக்கடி கேட்டுகிட்டே இருக்காங்க நம்மளுக்கு. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த லெவல், உங்கள் லெவலுக்கு கண்டிப்பாக கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும், அதுக்காக பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது திருக்குறள் பற்றின ஒரு விஷயம், இதுவும் அடிக்கடி நம்மளுக்கு கேட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு க்வெஸ்சனாக இருக்குது, அதனால தான் இதுவும் எடுத்தேன். இது வந்து காந்தி பத்தி கொடுத்துருக்காங்க, காந்தியடிகள் பத்தி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு டாபிக் இல்லை, ஆனால் இருந்துச்சு சரி கொஞ்சம் இதா இருக்கும் அப்படின்ட்டு அவருடைய கோட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. அடுத்து பாரதியார், பாரதியார் பத்தின ஒரு ஃபுல் டீடைல் ஒரு லெசனாவே பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் வந்து நம்மளுக்கு 10th ஓல்டு புக்ல இருக்கிறதா, இதுவும் நீங்க படிச்சுக்கோங்க நல்லா. இது உங்களுக்கு சாப்டர்ல இல்லை, வள்ளலார் இல்லைன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சிற்றிலக்கியங்கள், இதுலதான் நம்ம யாரை பார்க்கிறோம் அப்படின்னா, இது வேதநாயகம் பிள்ளை இருக்காங்க இல்லைங்களா, அவங்கள பற்றின அந்த நாடக நூல் தான். ஃபுல் டீட்டெயிலாக இருக்குது வேதநாயகம் பிள்ளை அவர்களுடைய தான் இது, ஓகேங்களா? ஓகே, ஸோ அவரை பற்றின ஃபுல் டீட்டெயில் தான், மாயூரம் வேதநாயகர். இவருடைய இது இல்லாமல் ரொம்ப முக்கியமான ஒரு இது. இது அப்படியே உங்களுக்கு நான் பிடிஎஃபாக பண்ணியிருக்கேன், உங்களுக்கு என்னென்ன சாப்டரோ அதான் பண்ணியிருக்கேன் இதில், ஓகேங்களா? ஸோ இதுவும் நம்மளுக்கு முக்கியம் தான், ஏன்னா இந்த இதை பொறுத்த வரைக்கும். அப்புறம் தாகூர் பற்றின ஒரு இது, நோபல் பரிசு அவருடைய இது இது. அடுத்து தமிழ் சிறுகதை நம்மளுக்கு டாப்பிக்கில் இருக்கு இல்லைங்களா, சிறுகதை நாடகம் தற்கால இலக்கியம் அதை பற்றின இப்போ இதுதான். ஓகே, தோற்றமும் வளர்ச்சியும் ரொம்ப டீட்டெயிலாக ரொம்ப எலாபரேட்டாக கொடுத்துருக்காங்க, போதும் உங்களுக்கு இதுவே போதும், இதை தவிர உங்களுக்கு வேறவே தேவையே இல்லை. சிறுகதை பொறுத்த வரைக்கும் சிறுக அந்த நாடகங்கள் இது எல்லாமே ரொம்ப டீட்டெயிலாக தெளிவாக இருக்கு. ஸோ உங்களுக்கு இதுவே போதும், இது ஃபுல்லாகவே படிச்சுக்கோங்க. இது கண்டிப்பாக ரொம்ப முக்கியமாக படிச்சுக்கோங்க,
மைண்டில் வச்சுக்கோங்க. இதில் இருக்கிற ஏன்னா இதில் இருக்கிற கொஷின்ஸ் தான் நம்மளுக்கு எடுப்பாங்க, பார்த்துக்கோங்க. இது திரைப்படக்கலை சத்யஜித் ரே. நம்ம ஏற்கனவே அங்கே திரைப்படக்கலை பார்த்துட்டோம். சத்யஜித் ரே தெரியும்ல ஓகேங்களா, இந்திய திரைப்பட இயக்குனர், உலக புகழ்பெற்ற இயக்குனர் ஓகே. இது ஒரு இது கொடுத்துருக்காங்க, இதையும் பார்த்துக்கணும். அடுத்தது நாடகக்கலை, நாடகம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நாடகக்கலை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக இருக்குது எல்லாமே. இது வந்து கான்வர்சேஷன் மாதிரி தான் இருக்கும், ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற தேவையான விஷயங்கள் எல்லாமே இருக்கும் ஓகே. ஒரு நாடகம் எப்படி உருவாக்கப்பட வேண்டும், அதில் இருக்கக்கூடிய அம்சங்கள் என்ன, எல்லாமே அதில் இருக்கும். அடுத்தது தெருக்கூத்து. இது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு. நாடக ஆளுமைகள், நாடக ஆளுமைகள், நாடகம் எடுத்துக்கிட்டோம்னாவே இவங்கள தான் கண்டிப்பாக நம்மளுக்கு கேட்பாங்க, நாடக ஆளுமைகள். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்மளுக்கு ரீசண்டாக நம்மளுக்கு கலைவாணர் பற்றி ரொம்ப டீட்டெயிலாக நம்மளுக்கு தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ நாடக ஆளுமையில் அவர் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன். அதனால் வந்து நீங்கள் நம்மளே வீடியோ பண்ணியிருக்கிறோம், ஃபிஃப்த்து புக்கு ஃபஸ்ட் டேம் புக்கு நம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வீடியோ தான் நம்மளதே இருக்கும். ஸோ பாருங்கள், அதுலேயே தெளிவாக டீட்டெயிலாகவே எல்லாமே நான் சொல்லியிருப்பேன், என்னென்ன அதில் கொஷின்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பாருங்கள் ஃபிஃப்த்து ஃபஸ்ட் டேம் புக்கில் ஓகேங்களா, அதில் கலைவாணருடைய அந்த இது இருக்கும், அதுலேருந்து கண்டிப்பாக கொஷின்ஸ் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின், அதில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஸோ அதுவும் இந்த சாப்டரோட இந்த டாபிக்கோட இன்க்ளூட் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகேங்களா. ஸோ இதில் தான் பார்த்துக்கோங்க, சங்கரதாஸ் சுவாமிகள், மதுரகவி பாஸ்கரதாஸ், இவங்க கமல் சம்பந்தனார், பாலாமணியம் மேயர், இவங்களெல்லாம் எவ்வளோ முக்கியம் நம்மளுக்கே தெரியும். ஆர்எஸ் மனோகருடையது ஓகே, இதெல்லாம் அதுலேருந்து வர்ற இது தான். அது பார்த்துங்க. இதில் வந்து கலைஞர் பற்றி நீங்கள் எடுக்கணும்னா கலைஞர் பற்றி உங்களுக்கு நெட்லேயே எவ்வளோ டீட்டெயில்ஸ் வேணாலும் இருக்கும், ஒன்றும் பெருசாக ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, அவ்வளோலாம் கேட்ட மாட்டாங்க. அவங்களுடைய என்னென்ன அவருடைய காலகட்டங்களில் என்னென்ன நடத்துனாங்க, என்னென்ன திட்டங்கள் வந்து அவர் நிறைவேற்றினாரு, அதை பற்றின விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியமாக இருக்கும். அதுவும் இந்த பீரியடில் அவரை பற்றின கொஷின்ஸ் வருமாங்கிறது கொஞ்சம் கொஷின் மார்க் தான், இருந்தாலும் பார்த்துக்கோங்க. என்னென்ன சமத்துவ அந்த உழவர் சந்தை ஏற்படுத்துறது, அப்புறம் சமத்துவபுரம் அது உருவாக்குனது, இதெல்லாமே ரொம்ப முக்கியம் அவருடைய பீரியட்ல. ஸோ அந்த மாதிரி திட்டங்களுக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதுக்கப்புறம் அவருடைய ஹிஸ்ட்ரி பார்த்துக்கோங்க, அது ஈஸியாக கிடைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸ் கமெண்ட்ல சொல்லுங்க, நான் உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ணுறேன் ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.